கிழக்கு டென்னிசி பகுதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடி வரும் டினா மற்றும் பென் கிப்சன் தம்பதிக்கு அவர்கள் விரும்பிய பரிசு ஏற்கனவே கிடைத்துவிட்டது நடு இரவில் விழித்துக் கொண்டு இது உண்மையில் நமது குழந்தை என்று பெருமிதப்படுவோம் எம்மா விரன் கிப்சன் என்ற இந்த குழந்தை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உரைநிலையில் பாதுகாக்கப்பட்ட கருவில் இருந்து பிறந்துள்ளது கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தை கிடைக்கும் என்பதை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை இது ஓர் அதிசயம் டினாவுக்கு இருபத்தி ஆறு வயதே ஆகிறது அப்படியென்றால் இவரது குழந்தையும் இவரும் ஒரு சில மாத இடைவெளிலேயே கருவில் இருந்துள்ளார்கள் டினா பெண் தம்பதிக்கு இயற்கையாக மகப்பேறு வாய்ப்பு அமையாததால் தேசிய கருதான மையத்தின் உதவியை அணுகினார்கள் அங்கு கால்நூற்றாண்டாக உரை நிலையில் பாதுகாக்கப்பட்ட கருமுட்டை இந்த தம்பதிக்காக வழங்கப்பட்டது இந்த கருவில் உள்ள குழந்தை உரிய நேரத்தில் பிறந்திருந்தால் நானும் இவளும் இந்நேரம் நெருங்கிய தோழிகளாகி இருந்திருப்போம் இதை ஒரு நகைச்சுவையாக நாங்கள் பேசி மகிழ்வோம் அடையாளம் குறிப்பிடாத குடும்பத்தால் இந்த கருமுட்டை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தானமாக வழங்கப்பட்டது பதப்படுத்தப்பட்ட நிலையில் மிகவும் கவனமாக அது பாதுகாக்கப்பட்டு வந்தது எம்மாவிரன் மரபணு ரீதியாக தனது பெற்றோருடன் தொடர்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த தம்பதியின் முதல் குழந்தையாகவும் சாதனை குழந்தையாகவும் கருதப்படுகிறார் பலகாலம் உரை நிலையிலேயே இருந்ததால் எம்மாவிரன் பணிக்குழந்தையாக அறியப்படுகிறார் ஒரு வழியாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது அழகான இந்த பிஞ்சுக் குழந்தை பூமியில் பிறந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்துள்ளது